ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டிஓடியில், அதாவது தினமுறை தகவலில், ஜெர்போவாங்கிற அனிமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெர்போவா அணில் போன்று கொறித்து உண்ணி வகையை சார்ந்த சிறிய உயிரினம். இது குதித்து குதித்து செல்லும் இயல்புடையது. ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியா பாலைவனங்களில் வாழுது. நம்ப முடியாத அழகான சிறிய விலங்கு. இதுக்கு மிக நீண்ட காதுகள், வால்கள் மற்றும் பின்னங்கால்களும் சிறிய கைகளும் இருக்கு. இது பார்க்கறதுக்கு கார்ட்டூன் தோற்றம் போல காணப்படும். இதன் வலிமையான சிறிய கால்கள் கங்காருவை போல குதித்து செல்ல பயன்படுது. பாலைவன விலங்குகளை போன்று இதுவும் தண்ணீர் குடிக்காத உயிரினம். பெரும்பாலும் தாவரங்கள் மற்றும் பூச்சிகளை உட்கொள்வதால் இதற்கு தேவையான நீரை அதன் உணவிலிருந்து பெற்றுக்கொள்ளுது. இவற்றுக்கு அழகான தோற்றம் இருந்த போதிலும் இவற்றை செல்லப்பிராணியாக வளர்ப்பது சட்டவிரோதமானது. இவை உறைபனிக்கு கீழ் வெப்பநிலையிலிருந்து 130 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலான வெப்பம் மற்றும் பனி போன்ற இரண்டு சூழ்நிலைகளிலும் வாழக்கூடியது. இதற்கு அதிக கூச்ச சுபாவம் இருக்கு. எனவே பதுங்கி வாழும் தன்மை கொண்டது. ஆகையால் இதன் தொகையை சரியா குறிப்பிட முடியல. இதன் வால் அதன் உடலை விட 2 மடங்கு நீளமாயிருக்கும். இவை வெப்பம் மற்றும் வேட்டையாடுபவரிடமிருந்து தப்பித்துக்கொள்ள பரோ, அதாவது பதுங்கு குழிகளில் வாழுது. ஏறக்குறைய 33 வகையான ஜெர்போவா இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இது குளிர்காலங்களை பெரும்பாலும் தூக்கத்திலேயே கழிக்குது. ஜெர்போவா பொதுவாக 6 அங்குல நீளம் மட்டுமே வளரும். வெயில் மற்றும் குளிர்காலத்துக்கென தனித்தனி பதுங்கு குழிகளில் வாழுது. கோடைக்காலத்தில் மட்டுமே 2 முறை குட்டி போடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறு ஒரு தகவலில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.